நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான். மந்திரங்களை சித்தி செய்வது எப்படி, அல்லது மந்திரம் ஏன் பலிக்கலை, இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் அந்த வீடியோவில் நான் சொல்லாத ஒரு சில விஷயங்களை சேர்த்து இந்த வீடியோவில் சொல்லான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு மந்திரம்னா நாம் என்ன தெரிஞ்சுக்கோம், மந்திரம் மனதின் திறம், மந்திரம் ஓகேங்களா. நான் நிறைய வீடியோவில் சொல்கிறது தான், உங்கள் மனசு ஒருமுகப்பட்டு சொல்லும் விஷயம்தான் மந்திரம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு இடத்துல ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன், அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. ஏன்னா பலருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதில்லை. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா. மந்திரம் முதல்ல எங்கே தோன்றுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மந்திரத்தை கண்டுபிடித்தவர்கள் ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள், சித்தர்கள் ஓகேங்களா. இவங்க தான் மந்திரங்களை உலகுக்கு கொடுத்தாங்க. இவங்க தங்களோட ஆழ்ந்த தவநிலையில் இருக்கும்போது பீஜ மந்திரங்களை கண்டுபிடிச்சாங்க, உணர்ந்தாங்க, அதை தான் மந்திரமாக இந்த உலகுக்கு கொடுத்தாங்க. அப்படி அவங்க கொடுத்தப்ப அந்த பீஜ மந்திரங்கள் மூலியமாக நீங்கள் எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய நிலைமை இருந்துச்சு. அப்போ அந்த மந்திரங்களுக்கு சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. சாபம்னா இந்த மந்திரத்தை யாரும் தப்பாக பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சித்தர்கள் பண்ணி வச்ச ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. அப்போ சாபத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுறது, சில சாப நிவர்த்தி மந்திரங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னென்னா, இப்போ மந்திரத்தை கண்டுபிடிச்ச சித்தர் இருக்காது பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுவார்னா அந்த மந்திரத்தை தன்னோட சீடனுக்கு உபதேசிப்பார். அந்த சீடன் தன்னோட சீடர்கள் ஒரு நாலு பேர்த்துக்கு உபதேசிப்பாங்க, அந்த நாலு பேர் ஒரு பத்து பேர்த்துக்கு உபதேசிப்பாங்க. இப்படியே வளர்ந்துக்கிட்டு போனது தான் குரு பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இந்த குரு பரம்பரையில் நாம் போய் சீடராக சேர்ந்து அவங்கக்கிட்டேருந்து மந்திரத்தை தீட்சை வாங்கி கற்றுக்கணும். இப்படி கற்றுக்கிட்டக்கூடிய மந்திரங்கள், எந்த மந்திரமாக இருந்தாலும் கற்றுக்கிட்ட மந்திரங்களுக்கு சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இப்படி கற்றுக்கிட்டால் மட்டும் நாம் சொன்ன மந்திரங்கள் பழிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்படி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த மந்திரத்துக்கு சாபம் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் அந்த மந்திரத்தை சொல்லலாம், அதனால் தப்பான கெடுபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா சில மந்திரங்களை உச்சரிக்க தெரியாமல் உச்சரித்து இல்லை தப்பு தப்பாக ஏதாவது பண்ணோம்னா அதாவது கெடுபலன்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ கெடுபலன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால தான் தீட்சை வாங்கணும்னு சொல்கிறது. சரி, தீட்சை வாங்கிட்டேன், எல்லாம் பண்ணியாச்சு, இப்போ நான் மந்திரத்தை சொல்லி சித்தி பண்ணும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. பீஜ மந்திரம்னா என்ன அப்படின்னு. பீஜ மந்திரம்னா ஒன்றும் இல்லைங்க. பீஜம் அப்படின்னா விதைன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஒரு ஆலமரத்தோட விதைக்குள்ளே எப்படி ஒரு பெரிய ஆலமரமே இருக்கோ அதே மாதிரி ஒரு பீஜம், அந்த பீஜத்துக்குள்ளே அந்த தெய்வம் மொத்தமே இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஐதீகம் ஓகேங்களா. அந்த பீஜம் சொன்னாவே போதும், அந்த தெய்வீகத்தை உணர்ந்துடலாம், அந்த தெய்வத்தோட தெய்வீகத்தை நீங்கள் உணர்ந்துடலாம், அதை பெற்றுக்கலாம், இதுதான் விஷயம். இப்போ சரி முடிச்சிட்டோம். ஆனால் இந்த விதையை வச்சுக்கிட்டு உடனே விதைக்குள்ளே ஆலமரத்துக்கு ஆலமரத்தை நம்மளால் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலமரத்தை உங்களால் பயன்படுத்த முடியாது. ஏன்னா இன்னமும் அது விதையாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் விதையை ஆலமரமாக மாற்றணும், என்ன பண்ணணும், முதல்ல விதையை தலையில் ஊணணும், தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், சூரிய ஒளி சரியாக அடிக்கணும், சரியான அளவில் மழை இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் அந்த விதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஆலமரம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் காலம் தேவைப்படும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணும். அதே தான் இங்கே பீஜ மந்திரம் இருந்தால் மட்டும் பத்தாது. பீஜ மந்திரங்களை நீங்கள் தினமும் சொல்லி வரணும் ஓகேங்களா. அந்த பீஜ மந்திரத்தை நம்ம மூல மந்திரம்னு சொல்லுவோம். மூல மந்திரத்தை நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டு வரணும். சொல்லிக்கிட்டு வந்தோம்மா, இப்போ ஆலமரத்துக்கு என்ன பண்ணோம், தண்ணி ஊற்றணும், அந்த மாதிரி நம்ம டெய்லிங்கே சொல்லிட்டு வரோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இப்போ நம்ம மந்திரத்தை டெய்லி சொல்லிட்டு வரோமா, சொல்லிட்டு வரது கூடவே முத்திரைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அந்த முத்திரைகள் பயன்படுத்தி பூஜைகளும் செய்வோம். இந்த மூல மந்திரத்தை ஜபம் பண்ணும்போது நமக்கு தியான நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அவசியம் சரிங்களா. தியான நிலை அப்படிங்கிறது மனது ஒருமுகப்பட்ட ஒரு நிலை. அந்த நிலையில் நீங்கள் மூல மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே போக போக அந்த தெய்வத்தை நெருங்கிக்கிட்டே நீங்கள் போவீங்க. கொஞ்சம் கொஞ்சமான தெய்வத்தை நெருங்குவீங்க, அந்த தெய்வமும் உங்களை நோக்கி நெருங்கி வரும் சரிங்களா. இதுதான் மூல மந்திர ஜபத்தின் விதி. அதாவது நீங்கள் மனது ஒருமுகப்பட்டு சொல்லணும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் மந்திரம் எப்படி ஜபம் பண்ணுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு 10,000, 5,000, 50,000 ஜபம் பண்ணுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது எப்படின்னா ஒரு வாரம் எடுத்துக்குவாங்க, இந்த ஒரு வாரத்தில் அந்த மந்திரத்தை நான் சொல்லி சித்தி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நான் போனேன் அந்த இடத்துல தீட்சை வாங்கினேன், இந்த இடத்துல தீட்சை வாங்கினேன், எனக்கு மந்திரம் பழிக்கவே இல்லை, நானும் 1,008 சொல்லிட்டேன், 1,008 சொல்லிட்டேன், 2,00,000 சொல்லிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு பலனும் தெரியல, ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் விஷயம், நீங்கள் போய் சேரும் இடம் நல்ல இடமா இருக்கணும் ஓகேங்களா. நிறைய பேர் டீச் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, தகுதி இல்லாத நபர்கள் பலர் டீச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நபர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சித்தி அப்படிங்கிறது கிடைக்காது. ரெண்டாவது,
நீங்கள் நினைக்கிற மாதிரி சித்தி அப்படிங்கிறது ஒரு நாளில் ஒரு மாதத்தில் ஏற்படாது. உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலன் இருந்தால் ஒரு நாள் ஒரு மாதத்தில் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா? அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக காலம் வெயிட் பண்ணணும், காலம் அதிகமாக தான் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? சரி, இப்போ நான் தீட்சை வாங்கிட்டேன், மந்திரம் ஜபம் பண்ணுறேன், பூஜைகள் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன், மனசு ஒருமுகப்பட்டுச்சு, இப்போ நான் என்ன பண்ணணும்? கரெக்ட், இப்போ இந்த அஞ்சும் பண்ணிங்கன்னா அது மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு தியானம் இருக்குன்னா அந்த தியானத்துக்கு முன்னாடி தியான ஸ்லோகம்னு ஒன்று இருக்கும், மூலமந்திர ஜபத்துக்கு முன்னாடி, ஓகேங்களா? தியான ஸ்லோகத்தில் அம்பிகையின் உருவம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரூபத்தை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கணும், அதை நீங்கள் ஒரு நெற்றி பொட்டில் வச்சுக்கோங்க. அந்த ரூபத்தோடு ஒன்றி கலப்பதாக நினைத்து அல்லது அந்த ரூபத்தை வழிபடுவதாக நினைத்து நீங்கள் மூலமந்திரங்களை ஜபம் பண்ணணும். அப்படி ஜபம் பண்ண அம்பாள் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருப்பா. ரொம்ப சிம்பிளாக சொன்னான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் மந்திரம் நிறையா பேத்துக்கு சித்தி ஆகலன்னு. இதுக்கடுத்தது நிறையா விஷயம் இருக்குது. தீட்சைகளே பல வகை தீட்சை இருக்குது. இதில் உங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் போய் நேரில் தீட்சை வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா? இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புத்தகமோ இல்லை ஒரு ஆன்லைன்லேயோ தீட்சை வாங்கியிருப்பாங்க. இது ரெண்டுமே தவறான ஒரு விஷயம், சரிங்களா? தீட்சை என்பதை நேரில் வாங்க வேண்டும். ஏன்னா ஒரு சித்தரோ தவ முனிவரோ ஒரு ரிஷியோ அவங்க மானசீக தீட்சையோ இல்லை திருக் தீட்சையோ நயன தீட்சையோ இந்த மாதிரியான விஷயங்கள் தர முடியும். ஆனால் ஒரு காமன் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு உபாசகர் அது சாதகர் அவர் ஸ்பரிஷ தீட்சை தான் தரணும். ஏன்னா அவரே பார்த்தீங்கன்னா அதில் சித்தி முழுமையாக அடைஞ்சிட்டாருன்னு அவரால் சொல்ல முடியாது, சரிங்களா? அவரும் ஒரு காமன் விஷயத்தை தான் லீட் பண்ணிகிட்டு இருப்பார். இத்தனை லட்சம் மந்திர ஜபங்களை கடந்து ஓரளவு அம்பாள் அனுகிரகம் பெற்றிருந்தால் அவர் தீட்சை தரலாம். மற்றவங்களாம் தீட்சை தந்தால் அதில் பெருசாக உங்களுக்கு பலன் இருக்காது. இந்த மாதிரி சித்தி அடைந்தவங்க தேடிக்கிட்டு நான் எங்கே போகிறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். நான் அதை தப்புன்னு சொல்ல, இந்த மாதிரியான மந்திர சித்தி அடைந்த மகான்கள் பலரும் இன்றைக்கும் இருக்காங்க. என்ன, நம்ம தேடுதலை கொஞ்சம் பெருசாக பண்ணணும், ரொம்ப சீரியஸாக பண்ணணும். தேடுதலோட நம்மளோட சீரியஸ்னஸ் அதிகமாக ஆக நம்ம நமக்கு தேவையான குருவை நம்ம கண்டுபிடிப்போம். உங்கள் வரவுக்காக உங்கள் குரு காத்துக்கிட்டு தான் இருக்கா, சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இதை படிச்சுக்கிட்டே வாங்க, கடவுளை மனசுக்குள்ளே நினச்சிட்டு வாங்க, உங்கள் குரு உங்களை தேடி வருவார் அப்படிம்பாங்க. அதுவும் ஒரு வகையில் சரிதான். ஆனால் என்னென்னா நமக்கான முயற்சியையும் நம்ம கைவிடக்கூடாது, சரிங்களா? நாம் தேடிக்கிட்டே ஒரு பக்கம் இருக்கணும், அதே சமயம் கடவுளோட அனுகிரகமும் இருக்கணும். அப்போ நம்ம குரு நம்மளையும் தேடுவார், நம்ம ரெண்டு பேரும் சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ உங்களில் ஒரு சிலருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். இப்போ என் குருநாதருக்கு ஒரு 10 விஷயம் தெரியும், 10 நான் கற்றுக்கிட்டேன்னா நானும் குரு தானே அப்படின்னு கேட்கலாம். கரெக்டு தான், 10 கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு தான் அர்த்தம், சரிங்களா? முதல்ல அந்த 10 நீங்கள் பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணுறது மட்டும் பற்றாமல் அதில் நீங்கள் பூர்ணத்துவம், ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது அது முழுமையடைதல் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் அடையணும், சரிங்களா? அப்போ தான் நீங்கள் தகுதி வாய்ந்த குரு. நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும், சும்மா போய் கற்றுக்கிட்டு அதை சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, இப்போ ராக்கெட் சயின்ஸ் புக்கு இருக்குது, சரிங்களா? அந்த புக்கை எடுத்துக்கிட்டு நான் ராக்கெட் செய்கிறது எப்படின்னு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க முடியாது. நான் போய் முதல்ல ராக்கெட் செய்கிறது எப்படிங்கிறத கற்றுக்கணும். கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நான் ராக்கெட் செஞ்சு பழகணும், அதை செய்கிறவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், அது ஒர்க் சரியாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத சோதனை பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் முடிஞ்சால் தான் எனக்கு ராக்கெட் செய்ய தெரியும்னு அர்த்தம். வெறும் புஸ்தகத்தில் படிப்பது வெறும் கருத்து மட்டும்தான், ஓகேங்களா? எப்படி செய்வாங்க அப்படிங்கிறதுக்கான கருத்து. அதை செய்முறையாக நாம் செஞ்சு சக்ஸஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் நமக்கு பூரணத்துவம், முழுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். உங்களில் இன்னும் சில பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்தான். உங்கள் சந்தேகத்தில் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ ஒரு குட்டி கதை சொல்கிறேன் எப்படின்னு, அதாவது உங்களோட பூர்வ புண்ணிய பலன் உங்களுக்கு எப்படி உதவி செய்யும் அப்படின்னு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். இப்போ 2 உபாசகர்கள் இருக்காங்க. ஒருத்தர் ஒரு 10 வருஷமாக உபாசனை பண்ணுறவர், இன்னொருத்தர் உபாசனையை தன் வாழ்நாளில் பண்ணாதவர், சரிங்களா? இப்போ 10 வருஷமாக உபாசனை பண்ணுற ஒருத்தர் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கார். ஒரு வந்து அஜபா முறையில் மந்திரத்தை சொல்லலை, வாய் விட்டு சொல்லிக்கிட்டு இருக்கார், ஓகேங்களா? அதை அந்த பக்கமாக போன ஒருத்தர் கேட்கார், என்ன மந்திரம் சொல்கிறாருன்னு. இவர் 10 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் பண்ணதே கிடையாது. கேட்டவர் என்ன பண்ணார்னா, சரி நம்மளும் சொல்லி பார்ப்பேன்னு சும்மா ஒரு 108 முறை தான் சொல்லியிருக்காரு. ஆனால் 108 முறை சொன்னமே அவங்க முன்னாடி அம்பாள் வந்துட்டாங்க. இது ஏன்னு பார்த்தோம்னா, சொன்னார்ல அவருக்கும் புரியல, எப்படி அவர் இத்தனை வருஷமாக பண்ணுறாரு, அவருக்கு காட்சி தராத அம்பாள் நமக்கு காட்சி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு. இது ஏன்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள், அம்பாலே அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா,
நான் ஏன் உனக்கு வந்தேன்னா, நீ இந்த பிறவில 108 தடவை சொன்னல, இதுக்காக வரல, இதுக்கு முற்பிறவிகள்லயும் நீ இந்த ஜபத்தை பண்ணியிருக்க. பல பிறவிகள்ல நான் ஜபம் பண்ணியிருக்கிறவ, அந்த பிறவியெல்லாம் நீ பண்ண ஜபத்தோட பலன் இப்போ உனக்கு கிடைச்சிருக்கு காட்சியா, அதனால தான் நான் முன்னாடி வந்திருக்கேன் அப்படின்னு அம்பாள் சொல்லியிருக்காங்க. இதுதான் விஷயம். ஸோ பூர்வ புண்ணிய பலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே தேவைப்படுது. நான் வீடியோவோட ஆரம்பத்தையே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு. அந்த ரகசியம் என்னென்னா, உங்கள் மந்திரத்தை, அதாவது நீங்கள் ஒரு மந்திரம் தீட்சை வாங்கியிருக்கீங்க, அந்த தீட்சை மந்திரத்தை எப்படி சீக்கிரமாக சித்தி பண்ணுறது, அதுக்கான ரகசியம் தான். இந்த மாதிரி சீக்கிரமாக சித்தி பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஒரு சில வழிமுறைகளை நான் ஏற்கனவே போட்டிருக்க மந்திரங்களை சித்தி செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இங்கே சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, பஞ்சபக்ஷி சாஸ்திரம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அஞ்சு வகையான பட்சிகளை பேஸ் பண்ணது, பஞ்சபூத தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த பட்சி சாஸ்திரத்தில் உங்கள் நட்சத்திர பட்சி படி நீங்கள் உங்கள் பட்சி ஆட்சி செய்யும் நேரத்தை கண்டுபிடிங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஆட்சி செய்யும் நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, வார நாட்களில் என்னன்னைக்கு உங்கள் பட்சி ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு, ஓகேங்களா? அந்த நாள் பௌர்ணமியோ அமாவாசையோ வரும் நாட்களில் வருதான்னு பாருங்கள், இல்லை கிரகண நாட்களில் வருதான்னு பாருங்கள். பார்த்துட்டிங்களா, அந்த குறிப்பிட்ட டைம் பௌர்ணமி அமாவாசை இல்லை கிரக நாட்களில் வருதுன்னா, அன்னைக்கு அந்த டயத்தில் விடாமல் மந்திர ஜபம் பண்ணுங்கள். உங்கள் மந்திர ஜபம் ரொம்ப ஈஸியாக சித்தி அடையும். இதை யாரும் பெருசாக இந்த வீடியோ சொல்ல, அதனால தான் நான் என்னோடய வீடியோ சொல்கிறேன். இதை ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? இது மட்டும் பண்ணால் பத்தாது, நான் பல வீடியோ சொன்ன மாதிரி தான் தியான பயிற்சி கண்டிப்பாக அவசியம். ஸோ மந்திர ஜபம் சீக்கிரமாக சித்தி அடையணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, தயவு செய்து நாளையிலேருந்தே தியான பயிற்சியை ஆரம்பிச்சிருங்க. எடுத்த உடனே தியான பயிற்சியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன், சரிங்களா? ஆனால் முதல் நாள் 2 நிமிஷம், அடுத்த நாள் 3 நிமிஷம், அடுத்த நாள் 4 நிமிஷம், அடுத்த நாள் 5 நிமிஷம், இப்படி ஒவ்வொரு நிமிஷமாக ஏற்றிக்கிட்டே போங்க. ஒரு 20 நாள், 30 நாள். மனம் என்பது ஒரு குரங்கு, கண்ணா அப்படின்னா அலைபாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம், 1 மணி நேரம் அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா, அந்த குரங்கு கண்ணா விடன ஆட்டம் போட்டுட்டு அலைபாஞ்சிட்டு ஒரு இடத்துக்கு வந்து உட்காரும், சரிங்களா? மனம் அப்படி அமைதியாக அடங்கி உட்காரும் போது நீங்கள் மந்திர ஜபத்தை ஆரம்பிங்க. அப்போ நீங்கள் ஆரம்பிக்கிற மந்திர ஜபத்துக்கு பலன் ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும், உங்கள் மந்திர ஜபம் சீக்கிரமாக சித்தி அடையும், சரிங்களா? பராசக்தியினால் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.